பாலே பிழைக்காத பேருதா என்று. டேய் மூட்டி வைடா. டேய் கையிடுறா. நீ வேற 11 கிலோ இறக்கிப்படுறா முதலாளி. நல்லா போடுங்க முதலாளி. டேய் இந்த லிங்கு பாண்டிக்கு சொல்லும் எடையும் கரெக்டாக இருக்கண்டா. வெட்டு வைடா கீழே. இந்த மூட்டை இறக்கி வச்சுட்டு அடுத்த மூட்டை எடுத்து வையா. வணக்கம் முதலாளி. ஆ வணக்கம், வாப்பா வாப்பா. என்ன குமார், எனக்கு முன்னால் வந்துட்டு போல் இருக்கு. யோ இந்த மூட்டையெல்லாம் தூக்கி அங்கே அடிட்டு போயா. குமரேசா முதலாளி, மூட்டை இதில் தூக்கி வைப்பா. சரிங்க முதலாளி. குமரேசா 10 கிலோ இருக்குது, இதை இறக்கி போட்டு அந்த பொட்டி எடுத்து அதவை. குமரேசா முதலாளி 17 கிலோ இருக்குது மொத்தம். சரிங்க, அதை கீழே இறக்கவை. சரிங்க முதலாளி. அதை அப்படியே உள்ள கொண்டு போய் போட்டுறேன். சரி முதலாளி. முதலாளி டைம் ஆயிடுச்சு, காசு கொடு முதலாளி. அட இறையா, அப்படி என்னையா அவசரம்? எவ்வளோ என்னாலும் அவ்வளோதான் கொடுக்க போகிறேன். 20, 30, 50, 100, 200. இந்த அப்படியா என்ன முதலாளி, ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்கூடாதா? போதும் போயா. ஆமாம், வழங்குறவங்களுக்கு 5 ரூபாய் சேர்த்து கொடுக்க மனசு வராது. போயா, வாய் பேசாத. இந்த காசுக்கு நாயா அலையிறோம். என்னதான் உந்து உந்து உழைச்சாலும் இவ்வளோதான் கிடைக்குது, என்ன பண்ணுறது? என்னடா குமார் இப்படி புலம்பிட்டு வர? ஐயாப்பா ஊரே சுற்றி போறதுனாலும் இதான் மிஞ்சுது. சரி விடு, இன்னைக்கு இதுதானே இருக்கு, அதை யாரால மாத்த முடியும்? முதலாளி உனக்கு லம்பா வச்சிருக்காரு, போ. சரி சரி போ. இந்தாப்பா குமரேசன் ஒரு 20 ரூபா இருந்தா கூட. சில்லற இல்லையே முதலாளி. சரி இதை வச்சுக்கோ, அடுத்த ட்ரிப்பு கணக்கில் கழிச்சுக்கலாம். சரி நன்றி முதலாளி. ஆ முதலாளி. என்ன வக்கீல் சார்? பத்திரத்தையே ரொம்ப நேரம் புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுது? தர்மா பத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா உங்க அக்கா எழுதி வச்ச உயில் அப்படி. தர்மா எழுதி இருக்கிற உயில் படி சுதா கழுத்துல யார் தாலி கட்டுறானோ அந்த பையன் பேர்ல தான் சொத்துலாம் போய் சேரும். அக்கா முட்டாதனமா உயில் எழுதிச்சிருக்கா, அப்ப இதுக்கு என்ன முடிவு? உயில் அப்படி எதுவுமே செய்ய முடியாது தர்மா. தர்மா அதுவும் மீறி நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ராங், நம்மளை ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். அக்கா அறிவு இல்லாம இப்படி ஒரு உயில் எது வச்சு, இது வரைக்கும் அவளை பெத்த பொண்ணு மாதிரி நான் பார்த்துருக்கேன். 10 கோடியாச்சு இந்த தர்மா விட்டுருவானா? வக்கீல் சார் 10 கோடிக்காக இந்த தர்மா என்னவனும் செய்வோம். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க புறப்படுங்க. சரி தர்மா. வரேன் தர்மா. தர்மா இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? ஆனந்த எதுக்கும் கொஞ்சம் தலைமறைவா இருக்க சொல்லுங்க. வக்கீல் சார் என்ன சொல்றீங்க? அந்த டிரைவர் வெட்டின கேஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமா தர்மா. நான் பாத்துக்கிறேன். வர தர்மா.
நீ சொல்றது உண்மையா சதா? ஆமா நித்யா, எங்க மாமா வக்கீல் கூட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். எங்க அம்மா சாகும்போது என் கழுத்துல யார் தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் 10 கோடி ரூபாய் சொத்துன்னு உயில எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க. சரி, உயில எழுதி வச்சா என்ன, கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து 10 கோடி ரூபாய் சந்தோஷமா அனுபவி, வா போலாம். என் மாமா திட்டம் தெரியாம பேசிட்டு இருக்க, உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது, வா போலாம். Where is my fingers? காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பிச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பிச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். ஆளுக்கொரு பக்கத்துல வலைய புடிச்சோம், ஆளுக்கொரு பக்கத்துல வலைய புடிச்சோம். அறாம் மீன பார்த்ததுமே மனச தொலைச்சோம், நாங்க அறாம் மீன பார்த்ததுமே மனச தொலைச்சோம். எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பீச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். நீயும் வந்தா ரொம்ப தொல்லையே, கூட்டத்தோட நீயும் வந்தா ரொம்ப தொல்லையே. ஒத்திகைக்கு இவங்க பங்கு தேவையில்லையே, குடும்ப ஒத்திகைக்கு இவங்க பங்கு தேவையில்லையே. எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பீச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். சரளமாக கவிதை பேசு சங்கீத ராணியே, ஓரமாக ஒதுங்கி நிற்கும் உஷா ராணியே, நம்ம கல்லூரியே சொல்லுவிடும் மகாராணியே. என்ன செஞ்சோ என்கிட்ட மடியவில்லையே, என்ன செஞ்சோ என்கிட்ட மடியவில்லையே. என்னால எதுவும் இனி முடியவில்லையே, என்னால எதுவும் இனி முடியவில்லையே. எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். எறாம் மீன் சொறாம் மீன் வாழ மீனுடோய், எல்லாத்துக்கும் தலைவி இந்த வஞ்சிர மீனுடோய். காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பீச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். காலேஜில நாங்கள் எல்லாம் பாடம் படிச்சோம், பீச்சு ஓரத்துல மீன தேடி நாங்க அலைஞ்சோம். ஏ குமரேசா, அங்க பாருச்சா, என்னடா இது கோலம்? இது கோலம் இல்ல, தலைவரோட ஸ்டைல். டேய், உப்பையே ஒழுங்கா பொறுக்க தெரியாது, உனக்கு எதுக்கு இந்த ஆசை? உப்பையே கொடுக்கறவன் கோபுரத்துக்கு போக கூடாதா? டேய், இவன் உருப்பிடுவாங்கற. வேலையில கண்ணோட்டமா இரு, வெற்றி பெறுவ. வேலையில கண்ணோட்டமா இருந்தா செத்து போயிடுவ. இத நான் சொல்லல, தலைவர் சொல்லிருக்காரு. சரிடா, எங்கதான் போறேன்? எங்க போறேன், எப்படி போறேன், எதுக்கு போறேன் எனக்கே தெரியாது. ஆனா சொன்ன டைமுக்கு கரெக்டா தொழிலுக்கு வருவேன்.
எனது அன்பு தலைவனுக்கு இந்த ஆளுயிர ரூபா நோட்டு மாலையை காணிக்கையாக்குகிறேன். அப்படியே பூரி படைச்சிட்டாருல, இந்த மாதிரி மாலையை இது வரைக்கும் எந்த தலைவனுக்கு அவனும் போட்டிருக்க மாட்டாயா? அப்படியே மெய் மறந்துட்டாரு பாரு. இன்னும் கிளைக்கல ஆரம்பிக்கணும், அப்புறம் நிறைய பத்துக்கு செலவு பண்ணும். தலைவரா ஆரம்பிப்பண்டா கண்ணா, நீ உறுப்பினர் தானே? வாங்கிக்கிட்டு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கிட்டு கண்ணு கழக சம்சாரம் சம்சாரத்துக்கான சம்சாரம் அங்க இருக்கு. சாந்தே கடப்பாவி மனுஷா, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? சாந்தே கடப்பாவி, ஏன் அப்படி பண்ற? உன்ன மாதிரி சீக்கிரம் வந்தோம் பாத்தியா? யோ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்ன சீக்கிரமா வர சொன்னேன், இப்படி குடிச்சிட்டு வந்து வெட்டியா நிக்கிறியா? எல்லாம் என் தலை எழுத்து உன்ன சும்மா விடாம என் தலைக்கு இப்படி குடிச்சு வரிய, மனுஷனாயா நீ? இது என்னடி ஆயி போச்சு? கடப்பாவி மனுஷா, குடிச்சிட்டு வந்து கேள்வி கேக்குறியா? அடிக்காத தானிய கொஞ்சம் சாம்பார் ஊத்தேன். ஐயா, எவ்வளவு சாம்பார் தான் குடிப்பேன்? ஊத்துறா நீ கொஞ்சம். இந்தா ஒன்னாலேயே இந்த கடையில் இருக்கிற சாம்பார் எல்லாம் காலியாயிடுது. என்ன குமரேசா இவ்வளவு நேரம்? என்னக்கா பண்றது, காலையில் நேரமா போனாதான் பொருள் கிடைக்குது, இல்லைன்னா எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு நாளிட்லி எடுத்து போய் பசிக்குது. சரி சரி வாப்பா, எடுத்து வைக்கிறேன். என்ன குமாரே, காலையில கொட்டிக்கிற போல இருக்குதே. ஆமா, என்னத்தை கொட்டிது? பாரு, சம்பாதிக்கிறதெல்லாம் கோட்டரம் ஆஃப் விட்டுட்டா இப்படிதா. ராணி, என்ன அசிங்கப்படுத்தாத, காசு வேணா கேட் வாங்கிக்கோ. சாப்பிடு. ஏன்பா சாம்பார் கேம்பார் வேணுமாப்பா? அங்க மட்டும் சாம்பார் வேணுமான்னு கேட்டு கேட்டு ஊத்துற, நான் கேட்டா ஊத்த மாட்டேன்றீ. அங்க அண்ணனுக்கு காசு குடுக்குறாங்க திங்கிறதுக்கு. இந்தாப்பா. நா சிரிக்கிற. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஏய், நாங்களும் ஒரு நாளைக்கு என்னி தருவோம், எங்களுக்கும் நேரம் வரும். நல்லா தருவேன். ஏந்திரிச்சு கிளம்பு. கடங்காரன் வந்து உட்காந்துட்டான் காலையிலேயே. இந்த ஜம்பத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ராணி, என்ன அவமானப்படுத்திட்ட நீ? இனிமே காசு வரதான் உன் கடைக்கே வருவேன். போடா கடங்காரா, போடா. கட்டிப்பீடி கட்டிப்பீடி, என்ன கண்டபடி கட்டிப்பீடி. டேய், என்னடா இது? வேடந்தாங்கள் பறவைங்க அடக்கல வந்து உட்கானுங்கிற மாதிரி உட்கானுங்கிறீங்க? ஆமா, நீ இன்னுமே வர போற பிகர்கிட்டலாம் கவிதை பாட்டு பாடுறியம்மா, உட்டன்னு வச்சுக்கோ, மூஞ்சி பெஞ்சர் ஆயிடும். உன் மூஞ்சிக்கு நீ லவ் பண்றப்ப என் மூஞ்சிக்கு நான் லவ் பண்றதா? என் பர்சனல் பத்தி நீ பேசாதடா, என் பர்சனல் பத்தி என் பிகருக்கு தான் பேசணும். என்னடா? What students? Any doubt?
எங்களுக்கு ஒரு டவுட் இல்ல, உங்களுக்கு தான் டவுட். யார் ரூட் கிளியர்ஸ்? கோ ஸ்டூடண்ட்ஸ், கேர் யா. சுதா நிறுத்தி, இந்தடி சாவி, எப்படி இந்த வண்டி ஓட்டுற? ஒரு நாள் என்னால இந்த வண்டி ஓட்ட முடியல, பழகி போயிடுச்சுடி. அனி, யார் வந்திருக்காங்க பாருங்க. ஹாய், வாட் சர்ப்ரைஸ். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? ம், உட்கார், நான் காஃபி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஆண்டி. என்னம்மா சுதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அண்ணி, இவ அம்மா அப்பா சாகும் போதே இவ பேர்ல 10 கோடி ரூபாய் சொத்த உயிர் எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்களாம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிற போற புருஷனுக்கு தான் அந்த சொத்து சேருன்னு உயிர் எழுதிருக்கு. ஆனா இவளோட தாய்மாமா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா? அந்த சொத்து பூரா அபகரிக்க இவ தாய்மாமனே இவளை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டிருக்கான். அதானே, இவளோட தாய்மாமனே கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை வந்தா செத்துடுவேன் சொல்றா அண்ணி. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அண்ணே ஏதோ ஐடியா தருவாரு சொல்லி. அது சரி கல்பனா, அண்ணன் வர லேட் ஆகுமே. அது உங்க அண்ணன் வந்துட்டாரு. அடடே, வாமா சுதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. எல்லாரும் உங்க ஐடியாக்காக தான் வெயிட்டிங். ஓஹோ, ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு போல. என்னமா சுதா, காலேஜ் லைஃப்ல நல்லா ஜாலியா போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கேன்க்கா. இருந்தாலும் நம்ம சுதாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. ஏன், என்னாச்சு சொல்லுமா, என்ன விஷயம்? என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் மாமா தான் என்ன பாத்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவர் வக்கீல் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? இது வரைக்கும் அவளை பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்திருக்கேன். 10 கோடியாச்சு. இந்த தர்மா விட்டுருவானா வக்கீல் சார்? 10 கோடிக்காக இந்த தர்மா என்னவனாலும் செய்வோம். இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். நான் சொல்லல அண்ணன் கரெக்ட்டா ஐடியா சொல்வாருன்னு. அண்ணி இருங்க, அண்ணன் இன்னும் ஐடியாவே சொல்லல. சொல்றேன். இதுக்கு சட்டத்துல ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா? மசோதா, சட்டத்துல எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கு. ஆனா யதார்த்தத்துல இல்ல, நாம தான் உருவாக்கிக்கணும். ஏங்க, நான் சொல்றதை கேளுங்களேன். நல்ல பையனா சுதாக்கு நாமளே பாப்போமே. அது சரி, நீ சொல்ற மாதிரிலாம் பாத்துட்டு இருந்தா இவ மாமனே இவ கழுத்துல தாலி கட்டி இந்த பொண்ணு வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிடுவான். இந்த பொண்ணோட மாமனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உலகத்தில் இருக்கிற மொத்த இயக்கத்தனத்தையும் இவ மாமன் குத்தவைக்கு எடுத்து வச்சிருக்கான், தெரியுமா உனக்கு? தெரியாம பேசாத. உங்க பாருமா சுதா, உங்க மாமன்கிட்ட இருந்து உன்னையும் சொத்தையும் காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க. முத உன் மாமனை எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியமான ஒருத்தனா இருக்கணும். அதே சமயம் அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்யறவனாகவும் இருக்கணும். தான் உழைப்பில் வாழணும்னு ஆசைப்படுறவனாக இருக்கணும். அதை விட தன்னுடைய உழைப்பில் மனைவியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உடையவனாக இருக்கணும். குடிப்பழக்கமே இல்லாதவனாக இருக்கணும். இப்படி ஒருத்தன் கிடைச்சானாக்கா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ணா, அந்த மாதிரி எப்படின்னா கிடைப்பான்? கிடைப்பான், தேடுனா கண்டிப்பாக கிடைப்பான். கண்ணுடிச்சுக்கோ. All the best. Take care. அண்ணி, அம்ச்சிட்டு வரேன். சரி. அண்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுல்ல. என் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, எனக்கு கடந்த காலம் முதல் இன்று வரை பருப்பாக செருப்பாக உழைக்கும் எனது தோழர்களே, உங்களுக்கு முதற்கண் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. யாருமே இல்லை, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏ, முதல்ல நமக்குள்ள ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மீட்டிங்ல போய் அப்படி 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 பேசி அப்படி அப்படி எல்லாம் கை தூக்கி அப்படி சொல்லி நாம ஒரு எம்எல்ஏ இல்ல இல்லையா? அது வந்து அந்த பிராக்டிஸ் எல்லாம் வேணும்டா. பிராக்டிஸா? என்ன எங்கேயும் அண்டா திருட்டு வந்த மாதிரி யோசிக்கிறான். அண்ணே அங்க பாருங்கண்ணே. டேய், இவங்களை அங்க வந்தா போயிட்டோம்னா கவனி. ஹலோ, வணக்கம். ஆ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன
முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணே எதை பத்தி? நம்ம கட்சியில சேர்றத பத்தி. என் பாதை வேற, உங்க பாதை வேற. இதுதாயா, இதுதாயா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏயா, நான் உன்னை எவ்வளவு பவ்யமா டெய்லி கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, ஏதோ பாக்கிறதுக்கு லட்சணமா ஸ்டைலா கீழே போறியே, நம்ம கட்சியில இருந்தா பக்கத்துல உட்கார வச்சு நாம ஜெயிச்சு ஒரு நல்ல போஷன் கொடுக்கலாம் தான் அவனை தொங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஓட்டு போட மாட்டான் நினைக்காத. இந்த குப்பத்துல இருக்கிற அத்தனை பேர் ஓட்டும் எனக்கு தான் தெரியுமா உனக்கு? நீ மட்டும் சரின்னு சொல்லு. உடனே இவனை இப்படி தள்ளி வச்சுட்டு உன்னை பக்கத்துல வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வெந்ததை தின்னுக்கிட்டு வந்ததை பேசுற உன்னே மாதிரி வெட்டி பய நான் இல்ல. வாச்சா நாமா பண்றான்டாவா? நமக்கு வரமா? நீ நமக்கு வந்ததான் பெரிய ஆளா இருக்குமே. பேசாம 4 கிலோ மைதா வாங்கி பழையபடி நாசாக்கடல பரட தட்டி நிற்கலாம். வாங்கடா. பாக்குறேன். I love you சொல்லாம். ஏய் ஏய் நில்ரே. கண்ணுல பட்டு நானும் எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆயிடணும். நீ தான் அருள் புரியணு முருகா. வடபழனி வழியினிலே வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டத்திலே மக்களோட கூட்டம், சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே அழக தேரு காட்டும், திருவள்ளுவரின் குரலை எல்லாம் கல்வெட்டு தான் காட்டும்.
ஒரு கோட்டம், பள்ளுவர் கோட்டத்திலே மக்களோட கூட்டம். சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே அழக தேர் காட்டும், சுத்தி பார்த்தா உள்ளுக்குள்ளே அழக தேர் காட்டும். திருவள்ளுவரின் குரலை எல்லாம் கல்வெட்டு தான் காட்டும், திருவள்ளுவரின் குரலை எல்லாம் கல்வெட்டு தான் காட்டும். படபழனி வழியினிலே வள்ளுவர் கோட்டம். நீ போகாதடா தம்பி, குடும்பம் எல்லாம் இருக்கு அட உன்னை தானே நம்பி. படபழனி வழியினிலே வள்ளுவர் கோட்டம். நீ சேலைய பார்த்தா விபத்து, வேகமா தான் போகாதே, நீ விபத்துல தான் சாகாதே. சாலைய பார்த்த சமத்து, நீ சேலைய பார்த்தா விபத்து, வேகமா தான் போகாதே, நீ விபத்துல தான் சாகாதே. படபழனி வழியினிலே வள்ளுவர் கோட்டம். உங்களுக்கே நல்லா இருக்கா? வெயில்னு பார்க்காம ரோடு ரோட அலைஞ்சு பழைய சாமான்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அதை கொடுத்து காசு வாங்குறோம், அதில் வர காசை இப்படி குடிச்சு அழிச்சு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்களாண்ணே, இது நல்லாவா இருக்கு? குமரேசா, நீ சொல்றாலும் சரிப்பா, இந்த நாட்டத்தை பிடிச்சாதானே அந்த நாட்டத்தை பொறுக்க முடியுது. என்னை எடுத்துக்கோங்கண்ணே, உங்களை மாதிரி தான் நானும் பழைய சாமானியாக இருந்தால் பார்க்குறேன், தினமும் 300 சம்பாதிக்கிறேன்.
மாதம் 9000 ரூபா சம்பாதிக்கிறோம். இந்த 9000 6000 என் ஊரில் இருக்கிற அம்மாவுக்காக அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏதோ சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு குடிசை எடுத்து அதுக்கு வாடகை கொடுத்து என் போல போட்டிட்ருக்கேன். குமரேசா, நான் கவர்மெண்ட் வேலையாக போய் பார்க்குறேன், உன்ன மாதிரி 6000 ரூபா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 3000 நான் வச்சுக்கேன். அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணுன்னா நாட்டில் பல கோடி பேர் வேலை இல்லாமல் நம்மளை விட மோசமான நிலையில் தான் இருப்பாங்க. முதல்ல உழைக்கணுண்ணே, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணுண்ணே. இது எல்லாத்தையும் விட முக்கியம், மனுஷனோட உயிரையே எடுக்கிற இந்த குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுண்ணே. நம்ம முதலாளி எடுத்துக்கோ, நீயும் நானும் போடுற பழைய சாமானை வாங்கி தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில முதலாளியாக இருக்காரு. அப்படியாக காரணம் என்ன? அவரோட உழைப்பு, அவரோட விடாமுயற்சி, அவரோட நம்பிக்கை. ஏன் அந்த நிலைமைக்கு நம்மளால போக முடியாதா? நம்ம உழைப்பை நம்ம முதல்ல நம்பணுண்ணே. மறுபடியும் சொல்றேண்ணே, எல்லாத்த விட முக்கியம், ஆளையே அழிக்கிற குடிப்பழக்கம் இருக்கவே கூடாதுண்ணே. எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்க. தயவு செஞ்சு இன்னையோட அந்த குடிப்பழக்கத்தை விடுங்கண்ண. எந்திரிங்க, பார்த்து பார்த்து. குமரேசா அண்ணா, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் குடிக்கமா? சத்தியம்பா, நான் வரேன்பா. குடிக்கவே மாட்டேன். நல்லது, பத்திரமா போங்கண்ண. சக்கரை தூக்கலா, டிகாஷன் கம்மியா, பால் திக்கா, சூப்பரா ஒரு டீ போடு கண்ணா, சூப்பரா ஒரு டீ போடு. வணக்கம். வணக்கம் சாமி. யார் இந்த கடைக்கு ஓனர்? நான் தாயா. டீயே டீயா போடு, குறிச்சி வச்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் உன் கடைக்கு முன்னாலே 150 ரூபாய்க்கு ஓலை வாங்கி, தென்னை ஓலை வாங்கி, கொட்டகையை பொட்டி என் நண்பனுக்கு கடை வச்சு கொடுத்து, உன் முன்னாடியே 1 லிட்டர் பால் வாங்கி, ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்காம டீ போட்டு இலவசமா குடுக்கல. என் பேரு கிச்சா இல்லடா, இந்தி கிச்சா இல்லடா. போயா சர்தான், போயா போயா. ஏயா, அவங்கிட்ட போய் ஏயா வாய குடுக்கற. நானே அவங்கிட்ட ஏற்கனவே வாய குடுத்து கண்டதுல புண்ணை நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். விட்டு தொலையா, இவெல்லாம் இப்படித்தான். சரி சரி, இந்தா 4 டீக்கு 20 ரூபா. ஒரு டீ 6 ரூபா எப்ப இருந்து இன்னும் 4 ரூபா இருக்குது. கவர்மெண்ட் 5 ரூபா ஏத்திருக்கு. சரி, கவர்மெண்ட் 1 லிட்டர் பாலுக்கு 5 ரூபாய் விலை ஏற்றிருக்கு. ஆமா சரி. நீ ஒரு டீக்கு எவ்வளோ விலை ஏற்றிருக்கிற? 1 ரூபா. 1 ரூபாய் ஏற்றிருக்க. அப்போது 1 லிட்டர் பாலுக்கு நீ இடக்கட்டாமல் டீ போட்டால் எத்தனை டீ போடுவேன்? 15 டீ. 15 டீ போடுவேன். அப்போது 1 லிட்டர் பாலுக்கு நீ இடக்கட்டுறது எவ்வளோ? 2 எடை. 2 எடை, ஐ மீன் 2 எடைன்னா 2 லிட்டரு. மொத்தம் 1 லிட்டர் 3 லிட்டராக மாறுது. ஆமாம். அப்போ 1 லிட்டர் பாலுக்கு நீ மொத்தம் 15 டீ போட்டாக்கா 3 லிட்டர் பாலுக்கு 45 டீ போடுறேன். 45 டீல ஒரு டீக்கும் 1 ரூபா நீ கூட வாங்கும்போது உனக்கு வந்து 45 ரூபா சேருது. கவர்மெண்ட்டுக்கு 1 லிட்டருக்கு 5 ரூபா போகுது, உனக்கு 45 ரூபா வருது. இது எந்த விதத்தில் நியாயம்? கவர்மெண்ட் 5 ரூபா விலை ஏற்றுறது நாட்டுக்காக, நீ 45 ரூபா விலை ஏற்றுறது உன் வீட்டுக்காக. இதை யாரா கேட்கறது? யோ, ஒழுங்கா டீ குடிச்சது காசு கொடு, இதெல்லாம் கணக்கு ஏன்ட்ட கேட்காத. டேய், ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. அரசாங்கம் நல்ல திட்டத்தை போட்டு ஒரு 5 ரூபா விலையேத்த காரணமா வச்சுக்கிட்டு நீ இப்படி 45 ரூபா வச்சு மக்களுடைய மனசுலயும் தலையிலையும் சுமையை ஏத்துறது எந்த விதத்துல நியாயம்? டேய், இப்படியே போகாது காலம். நானே எம்எல்ஏவ சட்டசபையில இத பேசுவேன், ஞாபகம் இருக்கட்டும். குடுக்கறேன், ஆனா அநியாயமா கொடுக்க மாட்டேன். அதே 5 ரூபாய்தான் கொடுப்பேன், அதுவே உங்களுக்கு அதிகம். முன்னாலே சும்மா நைனைங்க. முன்னாலே நான் ஊரை சுத்தி வந்திருந்தேன்னா என்னால 250 ரூபா சம்பாதிச்சேன். இல்ல, பேசிட்டுக்காத வேலைய பாரு. ஆமா, உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. சார், ஒரு நிமிஷம். ஆமா, யார்மா, என்ன விஷயம்? குமரேஷனை பார்க்கணும். குமரேஷன், இந்த பொண்ணு ஏன் தேடுது? என்ன விஷயம்? நீ யாருமா?
அப்புறம் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் வந்து பார்க்கலாமே. ரொம்ப தேங்க்ஸ், ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரிம்மா போயிட்டு வாங்க. ஏ மணி, முரளி யாரா அந்த பொண்ணு? குமரேசனை தேடி வருது, பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அதான் முரளி, எனக்கே தெரியல முரளி. ஏய் புரியலையா? எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நல்லாவே புரிஞ்சு போச்சு. முரளே சரம் கொண்டாந்துருக்கேன், வந்து இட போடுங்க. ஆமாம் முரளே, என்ன ஒரு பொண்ணு பளிச்சுன்னு வந்துட்டு போதே? உங்கள் கோஷ்டியை தேடிக்கா. என்ன எங்கள் கோஷ்டியா? யாரு? குமரேசனை தாண்டா தேடி வந்துட்டு போதே. குமரேசனியா? குமரேசனை எந்த பொண்ணு ஏன் தேடி போகுது? டே மணி யாரா? எனக்கும் ஒன்றும் தெரியலையே. குமரேசன் ஒன்றுமே சொல்ல மச்சான். ஆனால் மச்சான் பிடிச்சாலும் சூப்பர் ஃபிகரை பிடிச்சிட்டான் மச்சான். நிஜமாவடா மச்சான்? மச்சான் அப்படி தானே நினைக்கிறேன். நானும் அந்த இடத்து வாச்சுத்துறேன். எந்த பிகராஜும் எனக்கு ஒன்று மடங்குதா? அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும்டா. அந்த மூஞ்சி குமரேசன் கிட்ட தான் இருக்கு. டேய் போய் வேலையை பாடுறா. வாங்க வந்து இடம் போடுங்க. பழைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி சைக்கிள் கூட வச்சிருப்பாங்க. நீ யாருமா? நான் அவர் ஃப்ரெண்டு. அவன் காலையிலேயே வந்துட்டு போயிட்டானே. வந்துட்டு போயிட்டாரா? ஆமா. ஓகே தேங்க்ஸ். ஆனந்த் கவனமா கேட்டுக்கோ, நாளைக்கு 10 மணிக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணு. சைமன் சரக்கோட ஏர்போர்ட்ல இருந்து வருவான், கர்ணா அனுப்பு. சரக்கு வாங்கிட்டு வந்த உடனே கர்ணா உன் மேலே டவுட் பட்டா பணத்தை காட்டு. எப்படி மேட்ரு முடிக்கணுமோ முடிச்சுட்டு பணமும் சரக்கும் ரெண்டுமே வரணும். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். கவனமா டீல் பண்ணு. போலீஸ் தேடிட்டு இருக்கு, கெட்டப் பார்த்துட்டு போ. சக்சஸ் ஆகும். ஆனந்த் எடுக்கிற காரியம் எப்பவுமே மிஸ் ஆகாது, வெற்றியோட வர. கொஞ்சம் நிறுத்துங்க. ஆ இங்க நிறுத்துங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பழைய சாமான வியாபாரம் பண்ணுவாரே, ஓ அந்த வீடுங்களா? ஆ அதோ இருக்காரே. இவங்க இங்க வந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா இங்க வந்திருக்கீங்க. யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எனக்கு நீங்க தான் தெரிஞ்சவங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு என்ன ரவுடி பையன்கிட்ட இருந்து காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்காக ஏங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டீங்களா? வீட்டுக்குள்ளையா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இருங்க, இங்கே இருங்க. ஏங்க உள்ள வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, டீ காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. இல்லைங்க, முதல் முதல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம், உங்களை பார்த்ததே எனக்கு பாதாம் மில்க் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் குமரேசங்க. நான் உங்களை குமரேசன் கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடலாம். ஏன் நீங்க வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். இங்க உங்க கூட வேற யாரு இருக்காங்க? இங்க சொந்த பந்தம் சொல்லிக்க எனக்கு யாரும் இல்லைங்க. இங்க பொறுத்தவரையில நான் ஒரு அனாதை. சாரி குமரேசன், நீங்க இந்த அளவுக்கு
ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கவே மாட்டேன். உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு என்னை இங்கே தேடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன நீங்கள் யார் யாருன்னு கேட்டு என்னை பிச்சு எடுத்துருவாங்க. என்னை யாருன்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லுங்கள். வேண்டப்பட்டவங்களா, என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே. அதை இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது, போக போக தான் புரிஞ்சுப்பீங்க. சரி, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் வரேன். சரிங்க, நல்லது, புறப்படுங்க. ஓகே. சரி குமரேசன், போயிட்டு வரேன். சரிங்க. அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. டேய், அட்டை பிடிக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது இதெல்லாம் நம்ம கட்சியில் கூடாது. நியாயமாக பவ்யமாக நடந்து ஆட்சியை பிடிச்சிடணும். சார், டேய், நான் எம்எல்ஏ ஆகலன்னு எனக்கு தெரியும்டா. நான் ஆட்சி பற்றி பேசிட்டு இருக்கேன், நீ எம்எல்ஏ பற்றி பேசுற, வாய முடு, கம்முனு வா. பத்தியா, இந்த மாதிரிலாம் கூட இருந்தால் நமக்கு தொல்லை தான். டேய் டேய், நில்லுங்கடா, இவன் மேல வரான், ஓரம் இருக்கடா, அவன் போய் தொல்லை. நீ அரசியல்வாதி அமுதா, அமுதா, என்ன இங்க வந்து உட்காந்தா? கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்ல, பிஞ்சிட்டு உனக்கு இது தேவையாடா? உனக்கு நீ நிறுத்துறா, இவனை பத்தி தெரியுமா? யாருமே லவ் பண்ணல லவ் பண்ணல சொல்லிட்டு வர லவர்கா எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். டேய் நிறுத்துறா, இன்னைக்கு ஓம் பாதைக்கு நான் தான் ஒரு கையா, இப்பதான் வாங்கி கட்டிக்கிட்டல. டேய் விமல், சுதா வரடா. சுதா, அப்படி கூப்பிடக்கூடாதுடா, பழையம்பத்தலைக்கு பேர் சம்பளே. இந்த புரி வரேன். டேய் சுதா, வேகமா வராடா மச்சான், என்ன நடக்குது? என்னடா சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு. பழையம்பத்தலைக்கு பேர் சம்பளே. சுதா, ஐயோ ராஸ்கல் திவரா. ஆயிரம் இருந்தாலும் நீ கை நீட்டி இருக்க கூடாது சுதா. அவன் செஞ்சது தப்பு தானே? அவன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டான், இப்படிதான் இல்லாட்டி வம்பல் திட்டுருப்பான். நான் யார லவ் பண்றேன்னு இந்த காலேஜுக்கே தெரியும். இவ ஒன்னு விளம்பரப்படுத்த தேவையில்லை சுதா. இது சாதாரண விஷயம், இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. எதுவும் இல்ல, சாதாரண விஷயம், போகும்போது வரும்போது கிண்டல் பண்றது சாதாரண விஷயமா? சரி நிசா விடு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில் அவன் ஏதோ ஜாலியா சொல்லிட்டான். டேய் சாரி கேளுறான். சாரி சுதா, நான் இனிமேல் இப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன சுதா, ஓகேவா? அவனே சாரி கேட்டான், இந்த பிரச்சனை இதோட விடுங்க. ஏய் வாடி போலாம். டேய் போதுமா, இனிமேலாவது அடங்கு. ஏங்க, என்னங்க, நான் பாடுன்னு பேசிட்டு இருக்கேன். ஏங்க, என்ன விஷயம்? என்னங்க, வர வர நீங்க சொல்ல. ஆனந்த், ஸ்பாட்டுக்கு போயிட்டியா? நான் ரயில்வே கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுறேன். அதே இடத்துல நில்லு. ஏர்போர்ட்லேருந்து சைம சரக்கோடு அங்கே வருவான், வந்ததும் பல்லாவரம் பாய்ஞ்ச பங்களாக்கு வர சொல்லு. கர்ணாவை அனுப்பிச்சு சரக்கு வாங்கிட்ட சொல்லு. காரியத்தை கரெக்டாக முடிக்கிற, சரியா? இந்த ஆனந்த் எந்த காரியத்தையும் கரெக்டாக முடிப்பான்னு உனக்கு தெரியல தர்மா. சரக்கு கைக்கு வந்ததுக்கப்புறம் பணத்தை கண்ணில் காட்டிடாத. அப்படி உன் மேல அவன் சந்தேகப்பட்டா முடிச்சிரு. காரியத்தை கரெக்டா முடிச்சுட்டு
ஃபோன் பண்ணுறேன். தைரியமா இரு. பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரன் ஆக போறேன். நீ நானு என்னங்க சொல்றீங்க? என் அக்கா பொண்ணு இருக்கிறால சுதா. இன்னைக்கு அந்த பொண்ணு பெருமைல 10 கோடி ரூபாய். 10 கோடியா? எங்க அக்கா சுதா பெருமை 10 கோடி ரூபாய் சொத்து எது வச்சிருக்கா? சுதா கடத்துல எவன் தாலி கட்டுறனோ அந்த சொத்து அவனுக்கு தான் போய் சேரும். நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என் செல்லும் சரக்கேடு. சொத்து என் கைக்கு வந்த உடனே 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி தரேன். நீங்க சொல்றீங்க? ஏய் சிக்கன் எடு. பத்து கோடி ரூபா. கவலைப்படாதடி. நன்றி கட்ட துரோகி மறைச்சிட்டல. 10 கோடிக்கு நீ அதிபதியா? பொறுத்திருந்து பார், 10 கோடிக்கு யார் அதிபதின்னு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சொல்லுங்க. மும்பைக்கும் சென்னைக்கும் போதை மருந்து கடத்துற கும்பல்ல ஒருத்தன் பல்லாவரம் மலைப்பாதை வழியா சுத்திக்கிட்டு இருக்கான். உடனே போனா புடிச்சிடலாம். குழு கொடுத்துட்டேன்ல, போய் பிடிங்க சார். ஹலோ ஹலோ. மாமா கிட்ட இருந்து சொத்தையும் நம்மளையும் காப்பாத்த இவன் தான் சரியான ஆளு. அழுக்கா இருந்தாலும் அழகா தான் இருக்கான். சொல்லுடி நித்யா. என்னடி சுதா, காயலங்கடக்கார லவ் பண்றியாமே? ஏன்டி காயலங்கடக்கார என்ன காப்பாத்த மாட்டானா? மாமனை பத்தி நீ யோசிக்கலன்னு நினைக்கிறேன். மாமனை பத்தி யோசிச்சனாலதான் இந்த முடிவே எடுத்தேன். இந்த முடிவுல என்னடி தப்பு? தப்பு இல்லடி சுதா, நல்லா யோசிச்சு செய். ஓகே, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா உன்னை பத்தி தாண்டி பேச்சு. பாத்துடி சுதா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன நட தெரியுமா? என்ன நட? சைமன் வந்துட்டான். நேராக அவன்கிட்ட போய் சரக்கை வாங்கிட்டு மெயின் ரோட்டில் நம்ம பையன் நிற்கிறான். அவன்கிட்ட சரக்கை கொடுத்துட்டு மலை பக்கம் வந்துரு. கேஷோட நான் வெயிட் பண்ணுறேன்.
இதுதான் நடந்தது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. சைமன் சரக்கு கொண்டது விஷயம் போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? என்ன கேட்டா? நம்ம கூட்டத்திலேயே ஒரு இன்ஃபார்மர் இருக்கான், முதல்ல அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். தர்மா, நீ அனாவசியமா சந்தேகப்படுற, இது நல்லா இல்ல. சைமன் செத்துட்டான் சரி, அவன் கொண்டு வந்த சரக்குங்க. சரக்கு போனா என்ன, நாம தப்பிச்சிட்டோம்ல. நம்ம நல்ல நேரம், நம்ம பணம் பத்திரமா நமக்கே திரும்பி வந்துருச்சு. எடுத்து உள்ள வை தர்மா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மனச தளர விடாத தர்மா. இவன் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. டிரைவர் அப்படியே நிறுத்துங்க அண்ணே. என்ன, ஓகேவா? ம், ஓகேண்ணா. பெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன், உள்ள சரக்கு இருக்கு. ம், நீ போகலாம். சரிண்ணா. ஹலோ குமரேசா, அந்த சைக்கிள் தகர டப்பா இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்ற மாதிரி செஞ்சா வயித்து பொழப்புக்கு என்ன செய்யறது? உனக்கு நான் எடுத்து சொல்லி விளங்க வைக்கிறதுக்குள்ள வெடிஞ்சிரும் போ. சுதா, வேலை கவுனிக்கு முதல்ல வேலை கவுனிக்கு, காதலை கவுனிக்கு முதல்ல காதலை கவுனிச்சு. சரி சரி விடு, உன் வேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நாம எப்போ சந்திப்போம்ல அந்த இடத்துல வந்து மீட் பண்ண. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடாத. ஓகே பாய். ஹே, உன் மாமா மேல மாடியில படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஆமா, உன் போன் கீழ எல்லாம் இருக்கு. இது எப்படி வந்தது? இது சீக்ரெட் போன். சீக்ரெட் போன் இல்ல, திருட்டு போன். ஆமா, யார் கூட பேசிட்டு இருந்த? தனியா ஒரு பொண்ணு யார்கிட்ட பேசுவா? எல்லாம் நம்ம ஆள் கிட்ட தான். ஓ, லவ் அந்த அளவுக்கு ஆயிடுச்சோ? ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. சரி சுதா, நான் வரேன். புக்ஸ் எதுக்காக எடுக்கிற? நீ நல்ல லவ் மூட்ல இருக்க போல இருக்கு. சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி நான் வேற எதுக்கு? இந்த புக்ஸ எடுத்துட்டு போய் கீழே இருக்க உன் மாமன சமாளிச்சுக்கிறேன். என்ஜாய் என்ஜாய். ஓகே பாய். சாந்தி, சீக்கிரம் வா சாந்தி, டைம் ஆகுது. வரேங்க. கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு வரேன். சரி சரி. குழந்தை என்ட கொடு. இந்தாங்க. வாங்கண்ணே. பாக்குமாரே, ஆச்சரியமா இருக்கு. பெருசாமி, உங்களை என்னமோ நினைச்சு வந்தேன். ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பெருசாமி, குமரேசன் கூட சொன்னான் நீ தங்கச்சி அடிச்சுட்டு ரெண்டு நாளாக வீட்டுக்கே வரலன்னு. இங்கே வந்து பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமாரே, இனிமேல் குடிக்கவே மாட்டேன் குமாரே. குமரேசன் ரெண்டு வார்த்தை கேட்டான், என் நெஞ்சில் பதிஞ்சு போச்சு. இனிமேல் என் வாழ்க்கையில் குடிப்பழக்கமே இல்லை குமாரே. அண்ணா, அவர் சொல்கிறது உண்மைதானா? இனிமே வாழ்நாள்ல குடிக்க மாட்டேன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இனிமேல் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ணா. பெரியசாமி, ஒரு நாள் குடிக்காததுக்கே உன் குடும்பம் இவ்வளோ சந்தோஷப்படுதுன்னா இனிமேல் எப்போதுமே குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். உன் குடும்பம் இனிமேல் எங்கேயோ போ, எங்கேயோ புறப்பட்டீங்க போல இருக்கு. சந்தோஷமாக பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி, நான் வரேன். பேச நான் வரமா. சாந்தி, புறப்பட்டு சாந்தி போகலாம். இது வந்துடுறேங்க. கோபுரமா தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன் குடிசைதான் எனக்கு கோபுரம். சுதா, மழை வருது, வா அந்த பக்கம் போலாம்.
சேர்ந்து கொண்டாடுது. கண்ணத்தில் ரோஜா தழுவ ராஜஹான் விரல்கள் இடையை உரச தன்னை மறந்து மும்தாஜ் மயங்க உள்ளுக்குள் காம கணிகள் தாக்க வானத்தில் நீந்தும் வெண்ணிலவை போல மந்தாய கண்ணே இதயத்தையாள வானத்தில் நீந்தும் வெண்ணிலவை போல வந்தாய கண்ணே இதயத்தை நீயாளவே பின் மனசு தடுமாறுது உள்ளுக்குள்ளதானே சுகம் தேடுது குயில்கள் ரெண்டும் கவி பாடுது கூட்டணி சேர்ந்து கொண்டாடுது. வேகம் இயங்கும் நேரம் இன்பத்தின் கடலில் இதயங்கள் நீந்தும் இரு பத்து விரல்களும் இணைந்திடும் நேரம் இலசுகள் இரண்டும் இலக்கணம் தாரும் இதுதானே கண்ணே காதலின் தேசம் இன்பத்தின் வேகம் புயலாக இதுதானே கண்ணே காதலின் தேசம் இன்பத்தின் வேகம் புயலாக வீசியது என் மனசு தடுமாறுது உள்ளுக்குள்ளதானே சுகம் தேடுது குயில்கள் ரெண்டும் கவி பாடுது கூட்டணி சேர்ந்து மழை விட்டுருச்சு நேரம் வேற ஆயிட்டே இருக்கு என் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சரி பண்ணிட்டு போலாம். சரி போலாம் வா. பேப்பர் வாங்குறது பழைய பேப்பர் வாங்குறது பழைய பேப்பர் வாங்குறது பேப்பர் வாங்குறது பழைய பேப்பர் வாங்குறது ராணி ராணி யோ என்னையா இல்ல ராணி கடங்காரா என்னையா கடங்காரா சொல்லு ராணி நான் எவ்வளவு அன்பா ஆசையா ராணி ராணின்னு கூப்பிடுறேன் நீ ரோடு கூட பார்க்காம என்ன அசிங்கப்படுத்துற யோ நீ எப்பவுமே எனக்கு கடங்காரன் தான் உன்னை எப்படி கூப்பிடுறது கடங்காரன் தான் கூப்பிடுவேன் என்ன கடங்காரன் ரேடியோல இருக்கு பாடுமா நல்லா பாடும் ராணி குமரேசன் இத ரிப்பேர் பண்ணுவர் சொன்னான் நல்லா பாடும் போடு இதோ தலைவர் பாட்டே போடுறேன் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ
பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு ஒரு கோடி எண்ணம் ஆவி நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலை அணைக்க வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மிதக்க வந்தேனே. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று கொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. கற்பனை பண்ணக்கூடாதா? நீ கற்பனை பண்ணது கூட தப்பில்ல. இந்த மூஞ்சி புரட்சி தலைவர், இந்த முகர கட்ட புரட்சி தலைவியா? இத ஜனங்க ஏத்துப்பாங்களா? அதுக்குதான் உன்ன என்ன ராணி, உன்னை எப்படி எல்லாம் மனசுக்குள்ள நான் நினைச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி நினைச்சிட்டு இருக்க ராணி? நீயும் தனியா இருக்கிற, நானும் தனியா இருக்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ல. நீ மாவா இருந்தா நான் அரிசியா இருப்பேன், நீ அரிசியா இருந்தா நான் உளுந்தா இருப்பேன்ல. அதெல்லாம் சரி, இட்லிக்கு சட்னி சாம்பார் யாரியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கலாம்ல. ராணி வைக்கப்பட்டுருச்சு, ராணி வைக்கப்பட்டுருச்சு, காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல் ஒரு டம்ளர் ஊத்துரா. நீ ஏற்கனவே ரொம்ப அடிச்சிருக்க. ஏய் ஊத்துரா, ராவா குடுறா. இந்த பார்ட்டி மட்டும் சொதப்பாம இருந்தா சொல்லையே எனக்கு 50 லட்சம் கிடைச்சிருக்கண்டா எனக்கு. என்னடா நம்ம சுதா, ஒரு காயெல்லாம் கணக்காக கூட சுத்திட்டு இருக்கேன். நீ சொல்றதா உண்மையடா? ஆமாண்ண, என் கண்ணால பார்த்தனே. ரோட்டோருமா போடுற எச்சலிய நக்கி தின்னுட்டு சாக்கடை உருமா படுத்து தூங்குறதுக்கு பட்டுமத்த தேவைப்படுதா? எங்கடா எங்க? ஆமா தானே, அந்த வண்டியடா. குமரேசா, நீ ரொம்ப பசியா இருப்ப, முதல்ல நீ சாப்பிடு. நீ ஆம்பளை தட்டா, நான் ஒத்துக்கிறேடா. நீ ஆம்பளை தட்டு. ஏய் என்னடா சொல்ற? நான் பாத்துமா, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், உயிர் தப்பிச்சிட்ட. என் காதல ஏதா விழுது மண்ணுல பெணமா விழுத ஜாக்கிரத. உன்னால உயிர் தப்பிச்சிட்டாண்டா அவன். எடா வண்டிய. குறைஞ்சு போய் வறட்சியா இருக்கு. நானும் ரொம்ப நாளா வெட்டி பாட்டு
என்ன ராணி நடையா இது நடையா ஒரு நாடகமல் போல் இருக்கு அப்படியே குளிச்சுட்டு இப்படி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு செண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே குளுக்கா உங்ககிட்ட வந்து அன்போட ராணி அப்படின்னு நான் கூப்பிட என்னங்க அப்படின்னு நீ கூப்பிட என்னையா ஒரு ஸ்டடியாவ நடக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் இப்படி 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 பயமுறுத்துற மாதிரி அவன் என்ன அனுப்புறானே என்ன கிச்சா வேலைக்கு போகலையா அவன் என்ன வேலைக்கு போவான் நாலு பழைய சாமான் வாங்க போவான் திடீர்னு இப்படி ஒரு ட்ரெஸ் மாட்டு இருக்கலாம் பயமுறுத்துக்கினு அட போயா நான் பழைய சாமான் பொறுக்கிறவன் தான் ஆனா உழைச்சு மானத்தோட வாழ்றவன் உனக்கு இவனை பத்தி தெரியாது பஞ்சு டைலாக்லாம் பேசி எல்லாத்தையும் சொல்றான் பஞ்சு டைலாக்க கண்ணா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ கட்டிக்கிட்டவ கூட இருக்கும் போது கண்டவுளை வச்சுக்கிறவனுக்கு என்னுடைய அகராதியில பேரு மாறி நல்லா இருக்கு அந்த பேரு முல்லே மாறி என்ன அசிங்கமா சொல்றான் அடுத்த பஞ்சு கண்ணா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ லாரிக்கு முன்னாடி ரெண்டு டயரு லாரிக்கு பின்னாடி நாலு டயரு இக்கடி சூடுமா பசுவுக்கு மூக்குலே மூக்குறாங்க அது குடுக்கிற பால்ல வாழுது பல உயிர் சூப்பரா சொல்லிட்டு போகுது தம்பி என்னமா பேசலாம் டைலாக் பஞ்சு பஞ்ச ராஜ் புட்டானே இட்லி சாம்பாராவது கூடமான கல்பாச்சி ரொம்ப லேட் பிக்கப்பியா ஏற்கனவே ஒருத்தருக்கு என் மனச ஆசையா கொடுத்த அந்த பேமானி சுதாவோட ப்ராப்ளம் தெரியுமா உனக்கு சுதாவா சுதாவுக்கு என்னாச்சு என்ன சுதா சைலண்டா இருக்க விமல்கிட்ட சொல்லு விஷயத்த நானே சொல்றேன் விமல் சுதா வாளோட வெளியே போயிருக்கா அத மாமா பார்த்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இவ சொல்றதெல்லாம் உண்மையா சுதா ஆமா விமல் இப்ப என்ன பண்ண போற அதான் தெரியல நானும் குமரேசனும் சந்திக்கும் போது எங்க மாமா பார்த்துட்டாரு மறுபடியும் அவரை சந்திக்கிறது தெரிஞ்சா எங்களை தீத்து கட்ட சொல்லிட்டாரு அதான் என்ன பண்றதுன்னே தெரியல சுதா நான் சொல்றத செய் என்ன விமல் சுதா அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்து உன் மாமா கிட்ட முறையா பேச சொன்னா என்ன என்னடா முட்டாள் மாதிரி பேசுற ஏற்கனவே அவங்க மாமா ரெண்டையும் பார்த்து அந்த பையனை ஆன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு இப்ப நேரா பார்த்து பேச சொல்ற கணேஷ் இதெல்லாம் வம்புடா சுதா பயப்பட்டா வேலைக்கு ஆகாது நான் சொல்ற மாதிரி செய் நான் என்ன செய்யணும் சொல்லு விமல் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் அதை தவிர வேற வழியே இல்லை அப்போ காலேஜ் படிப்பு என்னதான் ஆவருது இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் காலேஜ் படிப்புன்னு ஃபர்ஸ்ட் மேரேஜ் அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஏன்டா மேரேஜ் முடிச்சு காலேஜ் படிக்க முடியாதா சுதா விமல் சொல்றதா கரெக்ட் உன் மாமாட்டு வந்து நீ தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணு இதுதான் வழி சுதா ஏன் கவலைப்படுற நாங்க இருக்கோம்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் கவலையே படாத தில்லாரு வாங்க போலாம் சரி விமல் தெம்பா சொல்றான் சொன்னபடி நடந்தா சரி பை விமல் ஓகே சுதா இப்ப
இப்படியெல்லாம் வந்து தனியா வந்து இப்படி நெருங்கி உட்காந்து பேசுவனு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ராணி. அப்ப நான் போறேயா ராணி? இரு ராணி, துக்குள்ள போச்சு. முதல்ல சாப்பிடியா? என்னது இது? இட்லி. அதான் டெய்லி சாப்பிடுறனே. யோ, அந்த இட்லி வேற, இந்த இட்லி வேறயா? இது என்ன இட்லி? அது வந்து கடைக்கு வியாபாரத்துக்காக இட்லி போட்டேன். எல்லாரும் திங்கிற மாதிரி நீ வந்து திண்டுட்டு போன. இதே நான் உனக்காக ஆசைய செஞ்சு கொண்டு வந்தயா. அப்படியா? அப்படியா? யோ அலையாதயா, நானே ஊட்டி விடுறேன். ஊட்டு ஊட்டு ஊட்டுறேன். இப்படி எல்லாம் எம்மச்சி எம்மச்சி சாப்பிடுறேன். நல்லா இருக்கா? இந்தா வாய தரையா. ஐயோ ஐயோ, உன்ன பாக்க வர ஆசையில தண்ணியே எடுத்துட்டு வர மறந்துட்டேயா. இரியா இரியா, வர வா. ஐயோ 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 ராணி, தண்ணிய வேணா ராணி, என்ன குட்டுறாங்க. ஒரே ஒரு அடி, இன்னும் ஒரு அடி. ராணி ராணி, என்ன பத்தி என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உன்கிட்ட பிடிச்சதே இந்த கொப்பரை தேங்காய் தாயா? யாராணி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். என்னயா சொல்லியா? உன் கழுத்துல தொங்குதே கயிறு, உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யோ வாய முடியா. உன்ன மாதிரி கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவுக்கி இவனுங்க எல்லார்கிட்ட இருந்தனா தப்பிச்சுக்கிறதுக்காக நானே கட்டிக்கிட்ட வேலி. என்ன பண்ற நீ? என்ன போய் மொல்ல மாதிரின்ற? நீ மண்டல உன்ன போய் சொல்லுவனா செல்லும். அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகல ராணி. ராணி ராணி, சரி ராணி, சரி சரி, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா, இதுல மட்டும் கரெக்டா இருப்பே. நாலு கிழமை இதெல்லாம் பார்த்து செய்ய வேண்டாமா கல்யாணத்தை? யோ, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வந்தேன். எம்எல்ஏ இருக்கான் பாரு. யாரு? என்னமா என்ன கலாட்ட படம் தெரியுமா பாரு? எந்த எம்எல்ஏ? நம்ம டூப் எம்எல்ஏ தான். அவனா? அவன் அடிக்கடி என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன யோ கம்முனு உட்காரியா? எல்லாத்தையும் நானே சரி பண்ணிட்டேன். ஆமா, நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? நாளைக்கே பண்ணிக்கலாம் ராணி. யோ, நேரம் காலம் நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? காலேஜில் படிப்பு கவனிக்க சொன்னா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றியா? என்ன விஷயம்?
உயிரு தயிர் கயிறு கயிறு என்ன பண்றீங்க? அரசியல் நமக்கு ஒத்து வராது. நாசா கடை வச்ச ஒர்க்கட்டும் அரசியல் பண்ண ஏமாத்துறான். ஒரு மேட்டர் முடிவு பண்ணிட்டான். ஒருத்தர் வராம பத்தி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இப்படி 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 நடந்து அவனை ஃபாலோ பண்ணி அவனை தலைவன் ஆக்கிட்டு நாம அவனுக்கு தொண்டராகணும். ஏன்னா மாட்டுக்கு மூக்கிலே மூக்கனா கயிறு, பசு மாடு தர பல்லதான் வாழுது செலுப்பு உயிரு. நல்லா பேசிட்டோம் விமல். விமல் டேப்லெட் போட்டுக்கடா. காதலுக்காக உயிர் கொடுக்கும் நண்பன். ஏண்டா இப்படி அடிபட்டு கிடக்க, நீ தெனவட்டா வந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க. பெரிய வீர மாதிரி அந்த பொண்ணுக்காக சண்டைக்கு போனா இப்ப அடிபட்டு கிடக்குறான். டே கணேஷ், அவனு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்றா. டேய் சத்தம் போடாதடா, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். 30 வயசு ஆகியும் இதே காலேஜ்ல சுத்துறியே, வெக்கலாம் உனக்கு. என்ன பத்தி பேசு, என் படிப்பை பத்தி பேசாத. என்ன வாழ் வருதுடா யாலா, இவ இப்பதான் வராளா? மூஞ்சியை கிளிஞ்சர் போட்டு சரி பண்ண போயிட்டாளா? டே மனு, என்ன நீ எப்படிலாம் அந்த பொண்ணுகிட்ட ரூட்டு போட்ட, ஆனா இப்ப கைலாங்கடகாரிட்ட மாட்டிட்டாடா. ஏய், அவளை அவ இவனு பேசுன ஊக்கி போட்டு பேசிடுவேன். அவ என் சிஸ்டர்ரா, கூட பொறக்காதவா. ஏய், எப்படிடா நீ இப்படி பச்சவந்தியா மாறுற? காலேஜ்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். டேக் டிசிஷன் எடுத்துக்கணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு, காலேஜுக்கு போய் ஃபிகர்ஸுங்களை பார்க்கணும். டே மனோ, காலேஜ் விட்டு எல்லா ஃபிகரும் வெளியில போறாங்க, நீ எங்கடா காலேஜ் போற? டீச்சருங்க இருக்குல்ல, முட்டா பண்ணுங்க. பரவாயில்லையே, அவனே ஃபோன் பண்றான். ஹலோ சுதா, முக்கியமான விஷயம் சுதா. சொல்லு குமரேசன். நீ என்ன முத முத பார்க்க வரும்போது நான் அனாதன் தெரிஞ்சவனை எவ்வளவு ஃபீல் பண்ணேன், ஆனா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மாமாவை தவிர உனக்கு யாருமே இல்லைன்னு. குமரேசா, நான் இப்ப எதை பத்தியுமே கவலைப்படுறதில்ல. என்ன சுதா சொல்ற, நீ சொல்றது உண்மையா? என்னால நம்பவே முடியல சுதா. குமரேசா, ஒரு நேரத்துல நான் அப்படித்தான் இருந்தேன், ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமா, உன்னை எப்ப முதல் முதலா பார்த்தனோ அப்பவே எனக்கு எல்லா சொந்தமும் கிடைச்ச மாதிரி நினைக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நிஜமாவே இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படியா? ஆமா, கேக்கவே சந்தோஷமா இருக்கு சுதா. சரி, எப்ப சந்திப்போம்? சரி சுதா, டைம் ஆச்சு, நான் வேலை கவனிக்கிறேன், நாளைக்கு சந்திப்போம். கண்டிப்பா சந்திக்கிறேன். சரி சரி. பை பை பை. ஓகே பை. போன் வாங்கி கொடுத்தது வசதியா போச்சு, பாய் சொல்லிட்டு கட் பண்ணிட்டானே. என்ன இது மறுபடியும் வர சொல்லு குமரேசா. இவ்வளவு நேரம் பேசணும், ஒண்ணுமே கொடுக்காம பாய் சொல்லிட்டு. என்ன வேணும்? ஒரு காதலன்ட காதலி கேக்குற கேள்வியா இது? சொல்றது புரியுது, நான் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சுதா? அன்னைக்கு நான் ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்தேன்ல, ஆமா, அத போட்டுட்டு காலேஜ் பக்கம் வா. தாண்டு 10 மணிக்கு அங்க இருப்ப சுதா. சரி ஓகே, இதற்காக தானே ஆசைப்பட்டாய் குமரேசா, இந்த வாங்கிக்கோ. Thank you. Bye. அசுத்ரா. டே சிவா. சொல்லுங்க. கொடுத்த மாதிரி ஒருத்த வருவானே நடராஜன், அவன் இந்த குண்டை இவனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை மட்டும் நான் ஏன் கூட வச்சிருக்கிறேன்னா? ஏனே அந்த 1 கோடி ரூபாய் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறானே, அவன்கிட்ட கொண்டு போய் என்ன தலைவர் ஆகிறேன்னு சொன்னேன்ல, அந்த நட்புடா. சப்போஸ் நான் அந்த கட்சிக்கு தலைவர் ஆகிட்டா நீ தான் என் கட்சியில எனக்கு பிஏ. அடேங்க அப்பா. ஒண்ணு கொஞ்சிருடா, இவன் இங்க வரான், என்ன தெனாவிட்டா ரோடே அவனுக்கு போட்ட மாதிரி இவன்
முரட்டுத்தனமா மோதுற மாதிரி வர்றான். இவன் எப்ப பார்த்தாலும் டஸ்ஸு புசுனே வர்றான். இவன் பொதுவாகவே இப்படிதான் நடக்கிறானா இல்ல என்ன பார்த்தா இப்படி நடக்கிறானா? இரு ஒரு கை பார்த்துட்டு வந்துடறேன் நான். தலைவரே சொன்னா கேளுங்க, அவன்கிட்ட மோதாதீங்க, சீண்டாதீங்க, வீணும் அம்பு எடுத்துக்காதீங்க. தலைவரே சொன்னா கேளுங்க, வீணா மோதாதீங்க. தலைவரே போச்சு. ஐயோ தலைவரே கையில உடஞ்சிச்சா பாருங்க. என்னடா இப்படி இடிச்சிட்டு போறான்? நினைவினா சரி, நல்ல நிகழ்ச்சியிலையும் துக்க நிகழ்ச்சியும் சில எதிரிகள் வரத்தான் செய்வான். அந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணிக்கூடாது. அப்படி கை குளிக்கி நல்ல நம்ப மாதிரி போயிடணும். அப்புறம் நாளைக்கு அந்த மாலை தண்ணி கிணி கொஞ்சம் ரெடி பண்ணி அண்ணன் கொஞ்சம் தண்ணி கிணி சாப்பிடுவேன். சரியா? நாளைக்கு கலைப்பிடுவோம். அப்புறம் அந்த கட்சி மன்றம் மறந்துடாது. மாமா நான் காலேஜ் போயிட்டு வரேன். மாமா காலேஜுக்கு தானே போற? ஆமா மாமா. ஓ சுதா, பார்த்து நடந்துக்கோ. சரி மாமா. ம், ஆனந்து சுதாமல ஒரு கண்ணு வச்சுக்கோ. திருப்பி அவன் கூட இவ சுத்துறத பார்த்த லாரியத்து கொண்டுடு ரெண்டு பேரையும். ஐயோ என்ன பாக்குற? சொன்னத செய். தம்பி நிறுத்தப்பா. தலைவரே பார்த்து ரொம்ப ஃபீல் ஆயிராதீங்க. நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன். நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன். நட்பு மரவா தலைவன் வெள்ளவேட்டி வேல்முருகன். உன்ன மரக நெஞ்சுக்குள்ளே தெம்பு இல்லடா நண்பா. தண்ணீரங்கெளி உனக்கு தான், தண்ணீரங்கெளி உனக்கு தான்.
எங்கள் அடிச்சு போயிட்டியே ரொம்ப ரொம்ப வருத்தம்மா ரொம்ப ரொம்ப வருத்தம்மா. என்னடி காயலாம் கடக்காரன காலேஜ் ஸ்டூடெண்ட் ரேஞ்சுக்கு மாத்திட்ட, காலேஜ்ல ஜாயின் பண்ண வச்சாலும் வைப்பாடி. போடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கோச்சுக்கு போறாரு, நாளைக்கு பாக்கலாம். ஓகே பாய். ஏன் சுதா, ஆசைப்பட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்த, போட்டு வர சொல்லி கட்டாயப்படுத்தினேன், நானும் போட்டு வந்திருக்கேன், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குமரேசா, நானும் இந்த ட்ரெஸ்ல உன்ன பாக்கணும்னு தான் சந்தோஷமா போறோம். ஆனா வீட்ல இருந்து வரும்போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்தது சுதா சொல்லு. மறுபடியும் உன்ன வந்து நான் சந்திக்கிறேன்னு தெரிஞ்சா உன்னை என்னைய லாரி ஏத்தி கொல்ல சொல்லிட்டாரு எங்க மாமா. ஏய் சுதா, குமரேசா உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது குமரேசா, என்ன கூப்பிட்டு போயிரு குமரேசா. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கு கவலைப்படாத, சொன்னா கேளு. எனக்கு பயமா இருக்கு குமரேசா. முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோ, வா நம்ம அப்படியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். குமரேசா இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும். இதுதானே வேணாங்கிறது, வா வா. நீ சொன்னா நான் ஒத்துக்குவேனா? ஏன் ஒத்துக்க மாட்டியா? ஐயோ மாமா வந்துருங்க. குமரேசா, அக்கா எங்களை துரத்திட்டு வராங்கக்கா. எதுக்காகப்பா, யாருப்பா உங்களை துரத்துறது? அக்கா இவங்க மாமா தான் துரத்திட்டு வராரு, நாங்க ரெண்டு பேரும் விரும்புறத பிடிக்காம எங்க காதல பிரிக்க பாக்குறாங்கக்கா, பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கக்கா. இப்ப நான் என்னப்பா பண்றது? அக்கா அவசரத்துல பணம் எதுவும் எடுத்துட்டு வரலக்கா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கா, நான் அப்புறம் தரேன்க்கா. சரி கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். நீ எதுக்கு கவலைப்படாத அக்கா, சீக்கிரம்க்கா. இந்தப்பா இந்த இந்த பை, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, பத்திரமா இருங்க. அவசரத்துல உதவுனீங்கக்கா, ரொம்ப நன்றிக்கா. சரிப்பா, பத்திரம் பத்திரம் பாத்து போங்க. பாவம் இந்த பிள்ளைங்க என்ன பண்ண போதுங்களோ, இவனுங்க கண்ணல மாட்டாம இருந்தா சரி, கடவுளே நீதான் இந்த பிள்ளைங்களை காப்பாத்தணும். ஏ மணி, ஏ குமரேசா, ஏன்னா இப்படி விடுறீங்க, என்னடாச்சு? ஏ மணி,
நானும் சுதாவை நீ மீட் பண்ணும்போது அவங்க மாமா பார்த்துட்டாங்கடா. அவங்க மாமாவோட ஆளுகள்லாம் சேர்ந்து எங்களை வெற்றக்காக துரத்திட்டு இருக்காங்கடா. இங்கே இருக்கு நம்மளுக்கு நல்லது இல்லடா, வரும் சார்ரா. ஏய் குமரேசா, என் ஃப்ரெண்டுகிட்ட கார் இருக்கு, வா முரளி போய் பார்ப்போம். ஓகேடா, வாங்க போகலாம். ஏய் பாபு கார் நிறுத்துறா. ஏய் குமரேசு, சீக்கிரம் இறங்கி வாடா. வாசுதா, முரளி முரளி முரளி. ஏய் முரளி, என்னடாச்சு, ஏன் இப்படி ஓடி வரீங்க? முரளி, இந்த பொண்ணு குமரேசனோட உடைய வந்துருச்சு முரளி. அங்க வெட்டுறதுக்கு எல்லாம் தேடிட்டு இருக்கணும் முரளி. அதனால தான் முரளி உங்கள்கிட்ட கூட்டு வந்திருக்கேன். அட பாவீங்களா முரளி, நீங்க தான் உதவணும் முரளி. சரி குமரேசா, நான் என்ன உதவி பண்ணணும்? ஒரு ரெண்டு நாள் இங்க இருக்கட்டும் முரளி, பிரச்சனை முடிஞ்சோடனே அவங்களே போயிருவாங்க முரளி. அது சரிப்பா, ரெண்டு பேரும் இங்க எப்படி தங்குவாங்க? அப்படியே தங்கினாலும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க நடந்துக்கிறோம் முரளி. இந்த பொண்ணு உன்னை தேடி வரும்போது நினைச்சேன், இப்படிப்பட்ட விவரம்லாம் வரும்னு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. ரொம்ப நன்றி முரளி. அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்து பத்திரமா இருங்க. ஏய் குமரேஷா, பார்த்து பத்திரமா இருங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வரேன், சரியா? கையில கிடைச்சா வெட்டணும்டா, அவனை இறங்குடா. ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை. உடஞ்சு போயிருந்து என்ன ராணி அழுதுட்டு இருக்கு? ராணி ராணி, என்னாச்சு ராணி? எல்லாம் உடஞ்சு கிடக்கு, எல்லாம் கீழே கிடக்கு. நம்ம குமரேஸ் அந்த பொண்ணோட ஓடி போயிட்டானா? அவங்க தாய் மாமா ரவுடிகளோட வந்து இந்த மாதிரி அடிச்சு ஒடிச்சிட்டு போயிட்டான். இத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. பெரிய இடத்து வம்பெல்லாம் வேணாண்டான்னு தேவையில்லாம அந்த பொண்ணை லவ் பண்ணி பெரிய இடத்துல வம்ப வளர்த்துட்டு இப்ப எங்க போனானே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு ரெண்டு இங்க தான் வந்ததுங்க. அவங்க தாய் மாமா விரட்டுறான்னு சொல்லி கையில ஏதாவது காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்டுச்சுங்க. என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டேன். அதுங்க எங்க போச்சோ ஏது போச்சோன்னு ஒண்ணுமே தெரியலப்பா. சரி ராணி, நீ கண்ணத்தோட எல்லாத்தையும் எடுத்து வை. இரு, முதல்ல அந்த பிள்ளைங்க எங்க போச்சிங்களோ என்ன ஆச்சுங்களோன்னு முதல்ல போய் பாரு. சரி ராணி, நான் பாத்துட்டு வரேன். இந்த சிவா பையன் மட்டும் எப்பவுமே இப்படிதாங்க. அவன் என்ன சொன்னா, இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வந்து தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி தலைவர் ஆகிறான். அவன் பேச்சை கேட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு 10 லட்சம் பணத்தோட நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். இவன் இந்த மாதிரி பண்ண என்ன பண்றது?
முருகா, நல்ல ஒரு பொழப்பா பாக்கத விட்டு போட்டு இப்படி கட்சி தலைவர்னு ஆசையில நீ ரொம்ப ஆசைப்படுற. ஐயா, அவன் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்சி ஆரம்பிக்கிறான். அதுல என்ன தலைவர் ஆகிறேன்னு சிவா சொல்லியிருக்கான். அந்த வாய்ப்பை நல்ல விடலாமா? அதனாலதான் 2 லட்ச ரூபாய்க்கு பதில் 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி அந்த தலைவரை கவர் பண்ணி எப்படியாவது தலைவர் ஆகணும் தான் நான் எங்க திட்டத்தோட வந்திருக்கேன். அதோ சிவா வந்துட்டானே. வணக்கம் தலைவரே. டேய் தலைவரே, சிவா ரெடியா? என்னடா இது, தாடியும் கோலமும் கார்ல வர்ற? அது ஒண்ணுல தலைவரே, பக்கத்துல ஐயப்பன் படம் ஷூட்டிங் நடக்குது. சரி, நடிக்க ஆள் கிடைக்கல. நமக்கு ஐயப்பன் மிஸ் போட்டுட்டு பாற பணம் வேற தர்றாங்க, கார் வேற அனுப்பிடுங்க தலைவர் உனக்கு. ஆமா, அப்புறம் பாத்தீங்கன்னா தலைவரை கூட்டி போயிட்டு கெத்தா அந்த மேட்டரை முடிச்சாலும் வந்திருக்கேன். அப்படியா? ஆமா தலைவரே. சிவா, இத்தனை பேர் இருக்காங்கடா, ஆனா உண்மையான விசுவாசம்னா நீதான்டா. முருகா, யோசனை பண்ணி செய், இந்த தாடிக்காரனை நம்பாத, அப்ப கெடுத்துருவான் போல இருக்கே. ஆஹா, பணம் 10 லட்சம், யோசனை பண்ணி செய். யோசிச்சிட்டேன், அந்த 1 கோடி ரூபாய் கட்சிக்கு நான் தான் தலைவர், அது யாராலையும் மாத்த முடியாது. ஃபாலோ மீ. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், எல்லாம் உன் தலைவிதி. தலைவரே வாங்க உட்காருங்க. வரேன் வரேன், எல்லாரும் ஏறுங்க. போ போ, என்ன நடக்க போகுதோ. தம்பி முருகா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப நல்லவராமே. எங்க கட்சிக்கு உங்களையே தலைவரா போட முடிவு பண்ணிருக்கோம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கப்பா, இன்னும் கட்சிக்கு இவருதான் தலைவர். அப்ப நீங்க செய்தாரு. வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்புறம் அப்புறம் இந்த கட்சியில தலைவர் பதவி எப்ப ஏத்துக்கிறது? பதவி அப்புறம் ஏத்துக்கிறாங்க. நீங்க கட்சியில சேர்ந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருமல்ல, அதனால கூப்பிடுங்க. இந்த காஞ்சி ஒரு சிலுக்க சிலுக்கா வர்ற பாரு, ஜிண்டி ரேஸ் குதிரை மாதிரி ஜங்கு ஜங்குன்னு பேக மாட்டிச்சு. வணக்கம். அட பாவி. காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு, ஓன் தாவணி போட்ட உடம்ப கொஞ்சம் குழுக்கு, நீ நடக்கும் போது அசத்தலாக நடக்கிற, ஓன் நடையால நரம்ப சுண்டி இழுக்கிற. காஞ்சிபுரம் அழகு பொண்ணே சிலுக்கு சிலுக்கு, ஒந்தாவணி போட்ட உடம்ப கொஞ்சம் குழுக்கு, காஞ்சிபுரம் அழகு பெண்ணே சிலுக்கு சிலுக்கு. Oh,
உடம்பு நல்ல சைஸுதான், அதுக்கு ஏத்த வயசுதான். போகலாமா சவாரிதான், போகலாமா சவாரிதான், நீ மட்டும் சரி சொன்னா வித்துடு வெள்ளாரிதா, நீ மட்டும் சரி சொன்னா வித்துடு வெள்ளாரிதா. இங்க பாரு சுதா, உன் மனசுல பயம் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். குமரேசா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமா முன்னாடி போனா கூட போன போகுதுன்னு விட்டுருவாரு. ஆனா இப்படியே போனா போனா என்ன பத்தி கவலை இல்ல குமரேசா, உன்னை பத்தி தான். யார பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான், நிச்சயமா நம்மள பிரிக்க மாட்டான். சுதா, கடவுள் நம்மள பிரிக்க மாட்டார், ஆனா எங்க மாமா நம்மள பிரிச்சிருவார். குமரேசா, நான் உண்மையாவே கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழு விருப்பம் தானே? என்ன கேட்காத சுதா, என் இதயத்தை கேள், அது சொல்லும் நீ தான் இங்க இருக்கேன்னு. நீயே கேட்டு பாரு சுதா. கேட்டு பாப்போம். என்ன சொல்லுது சுதா? நான் இருக்கேன் சொல்லுது. நீ இங்க இருக்கேன்னு சொல்லிச்சு, நான் அங்க இருக்கனா? அத நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோடா. டாவா, என்னடா யோசிக்கிற, கேளு.
கஷ்டப்படுறா. விட்டா குடும்பம் நடத்திடுவான் அவன், எழுப்புற முதல்ல அவன். எந்த சூழ்நிலையில என்ன ரொமான்ஸ் பார். டேய் குமரேசா எந்திரா. டேய் குமார் நீ எப்போ வந்த? எல்லாம் மணி சொல்லிட்டான். தள்ளி வைக்கர் உட்காரா. டேய் மணி உட்காரா. டேய் குமரேசா அந்த ராணி பாவண்டா, இந்த பொண்ணோட ஆளுங்கெல்லாம் போய் கடையை அடித்து நொறுக்கி ராணி அசிங்கப்படுத்திட்டாங்கடா. பாவண்டா அந்த ராணி அக்கா, என்னால் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க. ஃபீல் பண்ணாதடா, இந்தா முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ஏய் குமரேஷா சொல்லு மணி. இதில் ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் இருக்கு, பக்கத்தில் முதல்ல ரெண்டு பாத்ரூம் இருக்கு. சரி, குளிச்சுட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகுங்க. சரியா? சரி மணி. முதல்ல சாப்பிடுங்க. என்னாலதான் தலைவர் இருந்து நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. நாமெல்லாம் ஒண்ணும் கூடி பெரிய கூட்டத்தை திரட்டி மறுபடியும் அவரை பெரிய தலைவர. இதனால இந்த கோலம் என்ன தலைவர் இப்படி ஆயிட்டீங்க? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? உங்களை மாதிரி ஆள் கூட சேர்ந்து கட்சி நடத்தினா இதுதான் கடைசி நிலவரம். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, என்னை கூட்டிட்டு போய் அவன்கிட்ட டுபாக்கூரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் ஒரு பெரிய கட்சி தலைவர் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கான். நீங்க 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தா கட்சி தலைவர் நீங்க, அவன் செயலாளர்னு சொன்னேன். சொத்தப்பூரம் பத்திரத்தை எழுதி வாங்கி என்னை இப்படி கடைசியில காயலாங்கடைந்து உனக்கு விட்டீங்களா? டேய் உனக்கு எம்எல்ஏ என்ன தெரியுமா? தெரியாது. உனக்கு எம்பி என்னன்னு தெரியுமா? தெரியாது. உனக்கு எம்எல்சி என்ன தெரியுமா? தெரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் வேஸ்ட். ஆனா ஒண்ணு சொல்றேன்னா, மறுபடியும் நீங்க எல்லாம் யாராவது என் கண்ணில் பட்டீங்க. என்னடா மணி, ராணி வீடு பூட்டி இருக்கு. இப்ப என்ன பண்ற குமாரே? எங்க போனாலும் தடுங்களாவே இருக்குடா. பொண்ணோட மாமனா நினைச்சாலும் பயமா இருக்கு. இது எங்க போய் முடியும்னே தெரியல. ஏன்டா குமார் சும்மா புலம்புற? தெரிஞ்சே தெரியாமல குமரேசன் அந்த பொண்ணை விரும்பிட்டான். அந்த பொண்ணு குமரேசன் மேல உயிரா இருக்கு. இப்ப புலம்பி என்ன பண்ண முடியும்? எல்லாம் சரிடா மணி. இந்த பொண்ணோட மாமனால நாளைக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் யோசிக்கிறேன். உயிரே போனாலும் சரி, நாம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம். சரியா மணி? உயிரை கொடுத்தாச்சும் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துறோம். ஒண்ணு செய், பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஐயரை கூப்பிட்டுட்டு நேரா சிவங்களுக்கு நீ வந்துரு. ராணி வந்தோடனே மாலையும் தாளையும் ரெடி பண்ணிட்டு நாங்க வந்துடும். ஓகே குமார். டேய் நாங்க கோயிலுக்கு வந்து 1 ஹவர் ஆச்சு. கணேஷ் எங்கடா இருக்கீங்க? ஏன்டா லேட்டு? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட அங்க இருப்பேன்டா. சரி சரி சீக்கிரம் வாங்கடா. ஓகே என்னாச்சு, எப்ப வருவாங்களா? 5 நிமிஷத்துல வந்துருவாங்கக்கா. சரி சரி. மணிப்பா எப்ப பார்த்தாலும் இப்பதான் சால்வ் பண்ணுவோம். காணும் அங்க தேவையான மாலை தாலி எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடி. சரி டைம் வேஸ்ட் பண்ணணும், எல்லாம் வாங்க. ஏம்பா என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்? எல்லாம் ரெடிக்கா, ஐயர் 10 நிமிஷத்துல வந்துருவாரு. பொண்ணு மாப்பிள்ள ரெடி. ஏம்பா ஐயர் எதனால லேட்? வந்துருவாருக்கா. குமரேசா சுதா நீங்க 2 பேரும் 10 நிமிஷம் பின்னாடி இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். சரி சரி ராணி, தாலி எல்லாம் கோத்து வச்சிடல? எல்லாம் ரெடியா இருக்குங்க. சரி போங்க. உண்மையா? ஏண்டி அண்ணாதிக்கு கல்யாணம் பண்ணி பண்ணு.
தயவு செஞ்சு அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்க சந்தோஷமா வாழட்டும். அவங்கள விட்டுடுங்க. உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன். காயலங்கடக்காரன் நான் போட்டு தள்ளனே சுதாவை தர்மாக்கு தெரியாம என் கார்ல ஏத்து. ஆனா சொன்னத செய். சுதா, காதலிக்கிற எல்லாருமே கை கோர்த்து வாழ்ந்ததில்ல. அந்த விதத்துல நம்ம ஜெயிச்சோம் சுதா. எதுக்கு நீ கண் கலங்குற? அதெல்லாம் இல்லங்க, உங்களை பத்தி தான் பயம். ஆண்டவன் இருக்கான், பயப்படாத. சரிங்க, கண்ணை தொடச்சுக்கோ. இதை பார் சுதா, நான் செய்கிறது பழைய சாமான் தொழில் தான். நீ வாழ்ந்த அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியலனாலும் உன்னை கண் கலங்காமல் சந்தோஷமாக வாழ வைக்க என்னால் முடியும். நீ தைரியமாக இரு சுதா. உன் மாமா நம்ம ரெண்டு பேரை பிரிக்க எவ்வளவோ முயற்சிகள் பண்ணார். முடிஞ்சுதா? ஏன், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான். கண்ணை தொடச்சிக்க சுதா. இங்கே பார் சுதா, இனிமே நீ கண் கலங்கிறத நான் பார்க்கக்கூடாது. ம், டேய் குமரேசா. என்னடி மாமா, என் கையால தான் உன் உயிர் போகணுன்றது விதிடா. இனி நீ தப்பிக்கவும் முடியாதுடா. ஆனதே அவனை சொல்லுடா. அவனை தெரிஞ்ச உடனே ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் அந்த பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்தாங்க. ஆனா அந்த கடவுள்
சுதா வாழ்க்கையை காப்பாத்திட்டார், இவங்களை அழிச்சிட்டார். அவங்க என்னடா பண்ணாங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இவனுக்கு ரெண்டு பேரும் செத்துட்டாங்கல்ல, நமக்கு பிடிச்ச சனியம் விட்டது, இனிமே நம்ம நல்லா இருப்போம்டா. வாங்கடா போலாம். சுதா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்குமா? சுதா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, வாங்க போலாம். சரி சரி, வா சுதா போலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. எப்பா எல்லாத்தையும் அடிச்சு சாய்க்கிறதுக்குள்ள உடம்பு அழுத்து போச்சு. ரொம்ப பீத்திக்காத குமரேசா, இனிமே உங்களுக்கு நல்ல காலம்தான். எல்லாரும் நில்லுங்க. கல்யாணம் பண்ணணும், கோயிலுக்குள்ள வந்துட்டோம், இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவான். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க குமரேசா? என்ன யோசிக்கிற, தம்பி சொல்றதுதான் கரெக்ட். ஆமா, ஐயர் இல்லையே. ஐயர் இல்லன்னா என்ன, மாலை இல்லையே, என்ன பண்றது? நான் கொண்டு வரேன். சரி, இப்படி வாங்க, எல்லாரும் வாங்க. குமரேசா, சாமிய நல்லா வேண்டிக்கோங்க. ராணி, மாலை ரெடி. கொண்டாங்க கொண்டாங்க. தாயே, இதுங்களை நீதாம காப்பாத்தணும். குமரேசா, இந்த மாலை இப்படி இந்தாமா, ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. சுதா, வாழ்த்துக்கள். நீ நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு. ஹலோ, நீங்க எல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணனதுனால எங்க கல்யாணம் நடக்குது. எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, ரொம்ப தேங்க்ஸ். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேங்கிறது தான் வருத்தம். எதுக்கு சுத்த நீ ஃபீல் பண்ற? ட்ரீட் தானே வச்சுட்டா போச்சு. தம்பி, உன் கையிலே தாலி எடுத்து கொடுப்பா. பரவாயில்லக்கா, வயசுல பெரியவங்க நீங்க, நீங்களே எடுத்து கொடுங்க. குமரேசா, உன்னை நான் அடுத்து விட்டு பிள்ளையான்னு நினைக்கல. என் கூட பிறந்த சகோதரனாவும் என் குடும்பத்துல ஒருத்தனாவும் நினைச்சுதான் இந்த தாலியை உன் கையில கொடுக்கறேன். கடவுள் நினைச்சு சந்தோஷமா கட்டுப்பா. என்ன